ஆதி டிவி நேயர்கள் மற்றும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து எங்களை ஊக்கப்படுத்துங்கள். அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்தால் நாங்கள் போடும் பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் தெரிவிக்கப்படும். தொடர்ந்து இணைந்திருங்கள். மங்களகரமான பிளவ வருடம் ஏப்ரல் 14 புதன்கிழமை பிறக்கிறது. இந்த பிளவு வருடத்தில் குரு பகவான் முதலில் கும்பராசியில் அதிசாரமாக பயணித்து பின்னர் மகர ராசிக்கு வந்து மீண்டும் கும்பம் மீன ராசிகளில் பயணம் செய்கிறார். சனி பகவான் மகர ராசியிலும் ராகு ரிஷப ராசியிலும் கேது விருச்சிக ராசியிலும் பயணம் செய்கிறார். குரு பகவான் அதிசாரமாக கும்பராசியில் பயணம் செய்கிறார். செப்டம்பர் 14 வக்கரகதியில் கும்பராசியில் இருந்து மகர ராசிக்கு திரும்புகிறார். நவம்பர் 11 குரு நேர்கதியில் கும்பராசியில் பயணம் செய்கிறார். ஏப்ரல் 13 2022 மீனராசிக்கு பயணம் செய்கிறார். ராகு கேது பெயர்ச்சி ஏப்ரல் 12 2022 ரிஷபராசியில் இருந்து மேசராசிக்கும் கேது விருச்சிகராசியில் இருந்து துலாம் ராசிக்கும் பயணம் செய்கிறார். சனி பகவான் இந்த ஆண்டு முழுவதும் மகர ராசியில் பயணம் செய்கிறார். சூரிய பகவானை ராசிநாதனாக கொண்ட சிம்மராசி நேயர்களே, இந்த ஆண்டு முழுவதும் உங்கள் ராசிக்கு 6 வீட்டில் சனி பகவான் பயணம் செய்கிறார். ராகு 10 வீட்டிலும் கேது 4 வீட்டிலும் பயணம் செய்கின்றனர். குரு பகவான் வருட ஆரம்பத்தில் கலத்திரஸ்தானமான 7 வீட்டிலும் பிற்பகுதியில் வக்கரமடைந்து 6 வீட்டிலும் பயணிக்கிறார். வருட இறுதியில் மீண்டும் நேர்கதியில் குரு பகவான் 7 வீட்டில் பயணிக்கிறார். இந்த கிரகங்களின் சஞ்சாரத்தினால் உங்களுக்கு ராஜயோகம் காத்திருக்கிறது. தொட்டது துளங்கும். குருவின் பார்வையால் உங்களுக்கு யோகமான ஆண்டாக அமைந்துள்ளது. செய்யும் தொழிலில் லாபம் அபரிமிதமாக கிடைக்கும். திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு இந்த ஆண்டு திருமணம் சுபகாரியம் கைகூடி வரும். நல்ல சம்பளத்தில் புதிய வேலை கிடைக்கும். வேலையில் ப்ரமோஷனும் கிடைக்கும். ஆன்மீக தலங்களுக்கு ஆலய தரிசனம் செய்வீர்கள். படித்து முடித்துவிட்டு வீட்டில் இருப்பவர்களுக்கு வேலை கிடைக்கும். செப்டம்பர் 14 மேல் நவம்பர் 20 வரை பண விவகாரங்களிலும் ஆரோக்கியத்திலும் அக்கறை காட்டவும். வீடு நிலம் வாங்க வங்கி கடன் கிடைக்கும். புது வீடு கட்டலாம். நவம்பர் 20 மேல் குரு பகவான் நேர்கதியில் பயணித்து உங்கள் ராசிக்கு 7 வீட்டில் பயணம் செய்வதால் குடும்பத்தில் வசந்த காலம் வீசும். பணப்புழக்கம் அபரிமிதமாக இருக்கும். நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும். எதிர்பாராத பணவரவு உண்டு. செலவுகளை குறைத்து சேமிக்க தொடங்குவீர்கள். ஒதுங்கியிருந்த கணவர் விரும்பி வந்து பேசுவார். பிள்ளைகளின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். வழக்கில் வெற்றி உண்டு. மாமனார் மாமியார் மதிப்பார்கள். சொத்து வாங்குவீர்கள். புண்ணிய தலங்களுக்கு சென்று வருவீர்கள். அமைதியாக இருந்து பெரிய விஷயங்களை முடிப்பீர்கள். வழக்கு சாதகமாகும். அரசுக்கு செலுத்த வேண்டிய வரிகளை மறந்துவிடாதீர்கள். வியாபாரத்தில் கூடுதல் லாபம் கிடைக்கும். வைகாசி ஆனி மாதங்களில் புது ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். வேலையாட்கள் மதிப்பார்கள். பங்குதாரர்களுடன் அவ்வப்போது மோதல்கள் வரும். உத்தியோகத்தில் வேலை சுமை குறையும். அதிகாரி மட்டத்தில் செல்வாக்கு கூடும். புதிய வாய்ப்புகளும் பொறுப்புகளும் தேடி வரும். சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும். இந்த புத்தாண்டு குடும்பத்தில் அமைதியையும் வசதி வாய்ப்புகளையும் அதிகப்படுத்துவதாகவும் அமையும். பரிகாரம். வியாழக்கிழமை நாளில் குடும்பத்துடன் திருச்செந்தூர் சென்று வர சகல நன்மைகளும் தேடி வரும். தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி. வணக்கம். வாழ்க வளமுடன்.